வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் தமிழ் மக்களே, வெல்கம் டு ஆரியா ஃபன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம F1 2022 கார் லான்ச் சீரியஸோட லாஸ்ட் காரான ஆல்ஃபா ரோமியோ டீமோட F1 2022 காரோட ரிவ்யூ பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், நான் ஒரு 2 வாரமாக வீடியோ போடாமல் இருக்கிறேன். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு பர்சனல் ஒர்க்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதனால தான் நான் வந்து வீடியோ போட முடியாமல் இருந்தது ரெகுலராக. வீடியோன்னு மட்டும் இல்லை, ஈவன் நான் வந்து ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கூட எந்த அப்டேட்ஸும் உங்களுக்கு தராமல் இருந்துட்டேன். ரொம்பவே கொஞ்சம் பிஸியான கண்டிஷனாக இருந்தது, அதனால தான் என்னால் எந்த இடத்துலையுமே அப்டேட்ஸ் கொடுக்க முடியல. ஸோ இப்போயுமே கொஞ்சம் ஒர்க் போய்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப நாள் வந்து கேப் விட்டுறக்கூடாது, நம்ம வந்து அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்கிதா மேசபின் ஹாஸ்லேருந்து தூக்குனது, அந்த ரஷ்யன் இஷ்யூஸ், அப்புறம் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நிறைய விஷயத்தை எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் கன்வே பண்ணுறேன். முதல்ல நம்ம ஆல்ஃபா ரோமியோ காரை வந்து முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம F1 2022 கார் ரிவீல் சீரியஸை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம், அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபா ரோமியோ காரை பத்தி பார்க்கலாம். அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நான் எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்றேன். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காரோட டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஆல்ஃபா ரோமியோ 2022 சேலஞ்சரோட டிசைன்ல ரொம்ப பெரிய இன்ட்ரிகேஷனாக பார்க்கப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் புல் அண்ட் மெக்லரன் மாதிரியே நம்ம ஆல்ஃபா ரோமியோ ரியர் சஸ்பென்ஷன்ல புஷ்ராட் சஸ்பென்ஷனுக்கு போயிருக்காங்க. மற்ற டீம்ஸ் எல்லாருமே புல்ராட் சஸ்பென்ஷனுக்கு தான் போயிருக்காங்க. நான் சொல்றது வந்து ரியர் சைட். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நான் வந்து ஃப்ரண்ட் சைட் சஸ்பென்ஷனை பத்தி பேசியிருப்பேன். ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி வருது, நம்ம ஆல்ஃபா ரோமியோ டீம் வந்து ஃபெராரியோட இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ ரியர் சைடில் மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபெராரி யூஸ் பண்ணுற மாதிரியே தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இவங்களால எப்படி புஷ்ராட் கான்ஃபிகரேஷனை கொண்டு வர முடிஞ்சதுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். இதோட முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபெராரியோட கியர் பாக்ஸோட இன்டர்னல் டிசைன்ஸை மட்டும்தான் நம்ம ஆல்ஃபா ரோமியோ டீம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ஃபா ரோமியோ இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓனாக வந்து கியர் பாக்ஸ் கேசிங்கை வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரீசனால அவங்களால இந்த புஷ்ராட் கான்ஃபிகரேஷனுக்கு வந்து மாற முடிஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமா நம்ம மெக்லரன் டீம் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்டர் வீல் பேஸ் வந்து ரூல்ஸ்ல இருக்கிறதுனால நாங்க இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனுக்கு வந்திருக்கோம் சொல்றாங்க. ஆல்ஃபா ரோமியோவும் மோர் ஆர் லெஸ் இதே ரீசன் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அப்படியே நம்ம ஃப்ரண்ட் ஆக்சல் கிட்ட வந்தோம்னா, புஷ்ராட் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க எல்லா டீம்ஸ் மாதிரியுமே. ஆனா இவங்களோட விஷ் போன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, விஷ் போன்ஸ்னா இந்த வயலட் கலர்ல இந்த பர்பிள் கலர்ல வந்து ஹைலைட் ஆயிருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து விஷ் போன்ஸ் சொல்லுவாங்க. இந்த விஷ் போன்ஸோட அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அன்கன்வென்ஷனல் டிசைனா இருக்குன்னு சொல்லி F1 இன்சைடர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்க கொஞ்சம் க்ளோஸ் அப்ல ஜூம்ல போய் பாத்தீங்கன்னா, டாப் விஷ் போனோட பொசிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்க்ளைன்டா இருக்கு. அவுட் போர்டோட எண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த விஷ் போன் வந்து கீழே செட் பண்ணிருக்காங்க. அதுவே நீங்க ஆப்போசிட்ல இன்போர்ட்ல பாத்தீங்கன்னா மேலே செட் பண்ணிருக்காங்க இந்த நோஸ்ல. இந்த அளவுக்கு ஹைட் டிஃபரன்ஸா வந்து விஷ் போன் செட் பண்ண கார் வந்து ஆல்ஃபா ரோமியோ மட்டும்தான் ஃபார்முலா 1 2022ல. இந்த மொத்த 10 டீம்ல இவங்க மட்டும் இந்த கான்ஃபிகரேஷன் எடுக்கிறாங்கன்னா இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் கைஸ் அர்த்தம். அந்த அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஸ்டர் கேம்பர் ஆங்கிள் வந்து இவங்களுக்கு அட்வான்டேஜஸ் வரும்ன்றாங்க. ஸ்டியரிங் லாக் சிஸ்டம் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு ப்ரிவென்ஸா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சீசன்ல பெர்ஃபார்ம் பண்றதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்ம அப்படியே ஃப்ரண்ட் விங் டிசைன் பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் விங்ல ஃபர்ஸ்ட் பிரைமரி பிளேன்ல இருந்து செகண்ட் பிளேனுக்கு ஒரு ஸ்லாட் கேப் இருக்கு. அண்ட் நோஸோட பொசிஷன் பாத்தீங்கன்னா, மற்ற டீம்ஸ்க்கு கம்பேர் பண்றப்ப ஆல்ஃபா ரோமியோட நோஸ் வந்து ரொம்ப லோவர்ல தான் இருக்கு. இது ஆஸ் யூஷுவலா ஆல்ஃபா ரோமியோ பாத்தீங்கன்னா 2020லயுமே 2021லயுமே இதே மாதிரி தான் டிசைன்ல வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் கிரவுண்டை டச் பண்ற மாதிரியே தான் இருக்கும். அப்படியே நீங்க ஓவர் வியூவா கண்டினியூவா எல்லா ஃபிளாப்ஸையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம ஃபெராரி டீமுக்கு கம்பேர் பண்றப்ப ஈக்குவலி லோடடா இருக்கு. மோர் ஆர் லெஸ் த சேம் ஃப்ரண்ட் விங் தான் சொல்லலாம். நெய்தர் வந்து பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படியே இந்த ஃப்ரண்ட் விங்கோட அவுட் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அவுட் போர்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் இருக்கு. இந்த கான்ஃபிகரேஷன்ல வச்சு தான் நம்ம ஆல்ஃபா ரோமியோ லாஸ்ட் 2 சீசன்ஸாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் இந்த அவுட் போர்ட்ஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுதோ ஏரோடைனமிக் ரீதியாக, அப்பெல்லாம் இவங்களால இந்த கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே நம்ம காரில் கொஞ்சம் பின்னாடி போய் சைட் பார்ட்ஸ் பார்த்தோம்னா, ஆஸ்டன் மார்டின் அண்ட் ரெட் புல் டீமோட சைட் பார்ட்ஸ் மாதிரியே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம இன்ஜினோட ஏர் இன்டேக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கு. ஃபெராரி இன்ஜினை யூஸ் பண்ற எல்லா டீம்ஸுமே இந்த வாட்டி சின்ன ஏர் இன்டேக் பாக்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சைட் பார்டோட டாப்ல ஓபனிங்ஸ் வச்சிருக்காங்க. இது எதுக்குன்றத நம்ம முன்னாடியே ஆஸ்டன் மார்டின் காரோட ரிவ்யூலயே சொல்லியிருக்கோம். இன்ஜினை வந்து கூல் டவுன் பண்றதுக்காக தான் இதை வந்து எடுத்திருக்காங்க. இந்த வாட்டி நிறைய டீம்ஸ் வந்து இந்த சைட் பார்ட்ல வந்து ஓபனிங்ஸ் யூஸ் பண்றாங்க. இதை வந்து ஆக்சுவலி லூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ், காரை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டோம். ரியர் விங்ல எந்த அளவுக்கு பெரிய ஸ்பெசிபிகேஷன் சேஞ்சஸ் எல்லாம் இல்லை, நாமினலா ஆவரேஜான ரியர் விங் தான். இப்போ நம்ம காரோட லைஃப்
லைவரியை பற்றி பார்க்கலாம். காரோட லைவரி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் இருந்தால் அதே கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லைவரியை வந்து இந்த வாட்டி கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விங்கில் ஒயிட் கலர் அண்ட் பிளாக் கலரை பேஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நோஸ் ஏரியாவில் ரெட் கலரும் சைட்பாடோட பாதி வந்து ஒயிட்டு பாதி ரெட்டுன்ற மாதிரி இருக்குது இந்த லைவரி. இந்த லைவரி எனக்கு பிடிச்சதாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி காட்டுங்க. எத்தனை பேருக்கு ஆல்ஃபா ரோமியோட லைவரி பிடிச்சிருக்குன்றத பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம வால்டேரி போட்டாஸ் அண்டு நியூ ரூக்கியான ஜோகு வந்து எப்படி ரன் பண்ணுறாங்க, ஆல்ஃபா ரோமியோ டீமை எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த வருஷன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஆல்ஃபா ரோமியோ டீமுக்குன்னு நம்ம சேனலில் யாராவது ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.